ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோடு, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜா நட போட ஆரம்பிச்சிட்டுது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜா நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு. யானைக்கு தலைகால் புரியல, அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளோதான், கால் உள்ளே போட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்துது, என்ன இது, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்திச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான். நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுவிட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா, ஒரு வாண்டு பையன், சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும். அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவையில்லை அப்படின்னா. இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன, அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம், 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கெல்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா. குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான்
இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது, இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம், அச்சு அடிக்கணும் டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கையாலேயே கூட எழுதலாம். எழுதி இருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரியும் நபர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேற உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி, இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயில இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார், இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமாக எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார். வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம், வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தில் பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம் தான் பண்ணணும். இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்பில் பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா, நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான். மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹார்வர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும், அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேறு சில உயிரினங்கள்லேயும் உண்டு, இப்போ எலிகளில் கூட இது இருக்குது. அதனால் எலிகளை வச்சு இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்பில் ஆரக்சினை செலுத்தி பார்த்தாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான். சில எலிகளின் மூளையில் இந்த ஆரக்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா, அதெல்லாம் சாப்பாட்டை கண்டால் முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா. இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க.
ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல், அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார், என்னன்னு கவனித்து பாருங்கள் அப்படின்னாங்களாம். எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். ஒரு வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க, ஆரம்பத்திலே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாராம் டாக்டர். அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.